ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு இந்திராஸ் ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கு ஒரு சூப்பரான க்ரீமி லெமன் சிக்கன் ஸ்பெகட்டி செய்திருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலாமென்ட்டு பார்ப்போம். இப்போ ஸ்பெகட்டியை வந்து முதல்ல அவிய வைக்க வேணும். அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு ஆயில் கொஞ்சம் விடுறேன், ஒட்டாமல் இருக்க சில பேர் விடுறதில்லை, அது உங்களோட விருப்பம். விட்டு நான் வந்து ஸ்பெகட்டியை அவிய வைக்க போகிறேன். ஸ்பெகட்டி முழுசாகியும் போட்டு அவிய விடல, நான் ஹாஃப் ஆகி போட்டு அவிய விடுறேன். இப்போ ஸ்பெகட்டி அவிஞ்சிட்டது, இதை நாங்கள் தண்ணியை வடிச்செடுக்க வேணும். இப்போ பிரஸ்ட் பீஸ் எடுத்துருக்கிறேன், இதை வந்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ண வேணும். அப்போ தான் நாங்கள் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ கட் பண்ணுறேன், தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டு உங்களுக்கு தேவையான அளவு எடுக்கலாம். பிரஸ்ட் பீசஸ் எத்தனை வேணுமோ அத்தனை எடுக்கலாம் நீங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு மிளகுத்தூளும் உப்பும் போடுவோம். போட்டுட்டு இதே மாதிரி நாங்கள் மற்ற பக்கத்துக்கும் செய்ய வேணும். உப்பு எல்லா இடம் பரவாயில்ல இருக்குன்னா அதை திருப்பி போட்டு மற்ற பக்கத்துக்கு மிளகு உப்பு போட வேணும். போட்டாச்சு இதெல்லாம். இப்போ நான் வந்து இந்த முட்டை ஒன்று அடிச்சிருக்கேன், அதுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு. உப்பு வந்து கணக்கு போடக்கூடாது, நாங்கள் சிக்கனுக்கும் போட்டிருக்கிறபடியா கொஞ்சமாக உப்பும் போட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் விடுறேன். மில்க் விட்டுட்டு இதை நல்லா இருக்க பீட் பண்ணி வைக்க வேணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கலந்து வைப்போம். இப்போ பாருங்கள், இங்கே பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். முட்டை அடித்து வச்சுருக்குது, நாங்கள் மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இருக்குது. இப்போ சிக்கனை வந்து நாங்கள் முட்டையில் டிப் பண்ணி போட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து எல்லா சைட்ஸ்லேயும் படுற மாதிரி எடுக்க வேணும். போட்டுடுங்க பிரெட் க்ரம்ஸில். இப்போ நாங்கள் பேன் ஒன்று ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்குது. நான் ஒலிவ் ஆயிலெலாம் விட்டுருக்குறேன், உங்களுக்கு என்ன ஆயில் விருப்பமாக விடலாம். இப்போ நாங்கள் வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் போட்ட சிக்கனை வந்து அதில் பொரிச்செடுப்போம். நாங்கள் ஆயிலில் பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌனாக அப்படி பொரிச்செடுக்க வேணும். ஆக ஓவராக குக் பண்ணக்கூடாது, சிக்கன் வந்து ரப்பரி ஆயிரம், அளவாக குக் பண்ண வேணும். நல்லா பொரிஞ்சிட்டது. இப்போ பாருங்கள், இப்போ அடுத்தது வந்து ஸ்பெகட்டி வந்து எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். க்ரீமி ஸ்பெகட்டி, கொஞ்சமாக பட்டர் போடுறேன். பட்டரில் போட்டு செய்கிறதா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு கார்லிக் வந்து ஒரு 3-4 பல்லு கார்லிக்ஸ் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வைக்க வேணும். கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த பட்டரில் போட்டு கொஞ்சம் மதக்கி எடுப்போம். ஆக ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் விடக்கூடாது கார்லிக். ஓரளவுக்கு பொரிஞ்சிட்டது. இப்போ நான் வந்து இந்த வதங்கின பட்டரோட கார்லிக்கோட இதுக்குள்ள வந்து ஒரு டபுள் க்ரீம் பேக்கெட் ஒன்று விடுறேன். டபுள் க்ரீம் பிடிக்காடி நீங்கள் சிங்கிள் க்ரீமும் யூஸ் பண்ணலாம். ஆக கூட திக்காக இருக்குதுன்னு திங்க் பண்ணிங்கன்னு சொன்னால், அதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன். இதுக்கு அளவான உப்பு. எல்லாத்தையும் இருக்கா நல்லா கலந்து விடுவோம். இது க்ரீமி பேஸ்ட் ஆண்டபடியாக நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் வந்து இதுக்குள்ள மொசர்லா சீஸ் போடுறோம். நீங்கள் என்ன சீஸ் பண்ணுங்கனாலும் போடலாம், உங்களுக்கு என்ன சீஸ் பிடிக்குமோ போடலாம். அதோட ஒரு ஹாஃப் லைம் அதை விடுறேன். இப்போ ஒருக்கா கலந்து விடுவோம்.
இப்போ குக் பண்ணி வச்சுருக்கிற ஸ்பெகட்டியை நாங்கள் இந்த க்ரீமுக்குள்ளே போடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா அந்த ஸ்பெகட்டியில் படுற மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேணும். பாருங்கள், க்ரீமி பேஸ்டா ரெடி ஆயிட்டுது. இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் பார்ஸ்லி போடுறேன், சொப்பெண்ணெய் பார்ஸ்லி. இப்போ பிளேட் பண்ணுவோம். பிளேட்டிங் அப்படி செய்கிறது பாருங்கள். முதல்ல வந்து ஸ்பெகட்டியை, க்ரீமி ஸ்பெகட்டி போடுறேன். அதுக்கு மேலே இந்த ப்ரெஸ்ட் பீஸ் பொறிச்சு வச்சுருக்கோம் தானே, அதை சின்ன சின்ன ஸ்லைடாக கட் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கிறேன்றக்கி பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ண பார்ஸ்லீஸ் போட்டிருக்கிறேன். அதோட ஒரு ஹாஃப் லைம் எடுத்து மேலால் கொஞ்சம் ஹாஃப் லைம் விட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ சூப்பரான க்ரீமி லெமன் சிக்கன் ஸ்பெகட்டி ரெடி ஆயிடுச்சது. Thank you for watching.